ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிபியோட டைப்ஸ் பார்ப்போம். அதாவது எம்சிபியில் பார்த்தீங்கன்னா BCDKZ அந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆம்பியர் வந்து கொடுத்துருப்பாங்க, 10 ஆம்பியர், 16 ஆம்பியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எதுக்காக இந்த BCDKZ இத்தனை டைப் இருக்குது, ஒவ்வொன்றும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்சிபி டைப்ஸ் பார்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ எம்சிபியில் வந்து BCDKZ மாதிரி 5 டைப் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பி டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 20 ஆம்பியர் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அதோடய ட்ரிப்பிங் கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 to 5 மடங்கு போகும்போது, அதாவது 60 ஆம்பியர் to 50 ஆம்பியர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி போயிட்டுருக்கும் பொழுது அது வந்து 0.4 செகண்ட்லேருந்து ஒரு 1 செகண்டுக்குள்ளே ட்ரிப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஓவர்லோட் கரண்ட் வந்து சொல்ல, ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இவ்வளோ ஆம்பியர் போனால் இது வந்து இவ்வளோ ட்ரிப் ஆகும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் அண்டு அந்த லைட்டு ஹீட்டர் அந்த மாதிரி ஐட்டம், அதாவது ரெசிஸ்டிவ் லோடுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சி டைப் எம்சிபி. இது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்சிபி பார்த்திங்க அப்படின்னா, அதோட இப்போ ஒரு 20 ஆம்பியர் வந்து நம்ம எடுத்துருக்கோம், ஒரு எம்சிபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடய 5 to 10 times வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகும், அதுவும் 0.4 செகண்டில். அதாவது பார்த்திங்கன்னா 100 to 200 ஆம்பியர் போகிறப்ப ஒரு 0.4 செகண்டுக்குள்ளே இருந்து 5 செகண்டுக்குள்ளே வந்து ட்ரிப் ஆயிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு. இதே ஓவர்லோட் கரண்ட் அப்படிங்கிறப்ப அந்த டைம் வந்து கூட்டிகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டி டைப் எம்சிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டி டைப் எம்சிபி வந்து ஒரு 20 ஆம்பியர் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா அதோடய 10 to 20 மடங்கு கரண்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு போச்சு அப்படின்னா 0.4 செகண்ட்லேருந்து 3 செகண்டுக்குள்ளே ட்ரிப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 200 to 400 ஆம்பியர் கரண்ட்டு போகணும். 20 ஆம்பியர் பிரேக்கர் அப்படின்னா 200 to 400 போகணும். அதுவே 10 ஆம்பியர் அப்படின்னா 100 to 200 ஆம்பியர் கரண்ட்டு போகணும். ஸோ இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபோர்ஸ், அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சைடில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது நம்ம வீட்டுகள் சைடு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சி டைப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டார் பர்பஸ், அதாவது சின்ன சின்ன மோட்டார்ஸ் அதே மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் டி டைப் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெரிய மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இண்டஸ்ட்ரியல் சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ட்ரிப்பிங் ஆம்பியர் வந்து ரொம்ப கூட இருக்கும். ஸோ அடுத்த எம்சிபி பார்த்திங்கன்னா கே டைப் எம்சிபி. இது வந்து ஒரு 20 ஆம்பியர் பிரேக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 to 12 times, அதோட 8 மடங்கு to 12 மடங்கு கரண்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் போச்சு அப்படின்னா அது வந்து 0.1 செகண்டில் வந்து ட்ரிப் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 செகண்டுக்கும் கம்மி தான், 0.1 செகண்டில், 1 மில்லி செகண்டில் வந்து நமக்கு ட்ரிப் ஆகும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கரண்ட் போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ இது பார்த்தாலும் நம்ம வீடுகள் சைடு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேமா ட்ரிப் ஆகிறதுனால, அந்த ட்ரிப்பிங் செகண்ட் வந்து வேமா ட்ரிப் ஆகிறதுனால கொஞ்சம் முக்கியமான பொருளுக்கு தான் வந்து இந்த எம்சிபி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கக்கூடிய எம்சிபி வந்து இஜெட் டைப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ஆம்பியர் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா அதோட 2 to 3 மடங்கு கரண்ட்டு போகிறப்ப இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1 செகண்டில் வந்து ட்ரிப் ஆயிரும். அதாவது 40 to 30 ஆம்பியர் போகிறப்ப 0.1 செகண்ட்லேயே ட்ரிப் ஆயிரும். இது ரொம்ப சென்சிட்டிவாக ட்ரிப் ஆகும், அதே மாதிரி கம்மியான கரண்ட்லேயே வேமா வந்து ட்ரிப் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், அதாவது ஃப்ளெக்சிவேஷனே தாங்காது அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் அந்த எம்சிபி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வீடுகளில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அமௌண்ட் தான், அதாவது மித்த எம்சிபியோட இந்த எம்சிபிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இஜே டைப்பு, கே டைப் இந்த மாதிரி எம்சிபிலாம் கடையிலே கிடைக்காது. ஒன்லி சி டைப்பும் பி டைப்பும் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா அதான் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் சேலர் அந்த மாதிரி டீலர் கிட்ட தான் இருக்கும், நம்ம நார்மல் கடை சாப்பிடலாம் அவ்வளோ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து சொன்னேன். ஸோ இப்போ ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் இந்த எம்சிபியில் வருது, அது எப்படி ட்ரிப் ஆகும்? இப்போ வந்து ஒரு 10 ஆம்பியர் பிரேக்கர் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மோட்டார் வந்து இப்போ ஒரு மோட்டாருக்கு நம்ம போட்டிருக்கோம்னா, இந்த மோட்டருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கரண்ட் ரேட்டிங் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதோட 3 மடங்கு கரண்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இப்போ ஒரு மோட்டர் வந்து 10 ஆம்பியர் இருக்கக்கூடிய மோட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 30 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவுக்கு கரண்ட் இருக்கும். ஸோ அது வரைக்குமே ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கும், அந்த அளவு தாங்குற அளவுக்கும் அந்த வைண்டிங் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஓவர் கரண்ட் ஓவர் லோடு ஆகுது அப்படிங்கிறப்ப 10 ஆம்பியர் இருக்கக்கூடிய மோட்டார் ஒரு 20 ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் to 6 நிமிஷம் ஆன பிறகு தான் அந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும்.
காரணம் என்ன அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து மெல்ட் ஆகணும். இப்போ அதுவே பார்த்திங்க அப்படின்னா 50 ஆம்பியர் 60 ஆம்பியர் வந்து அதிகமாக போகிறப்ப டக்குன்னு ஹீட் ஆகி ட்ரிப் பண்ணி விட்ருவோம். ஆனால் நமக்கு வந்து மெதுவாக நமக்கு ஹீட் ஆகி ட்ரிப் ஆகணும், 10 ஆம்பியர் தான் எக்ஸ்ட்ரா போகுது அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பியரை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஓவர்லோட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதாவது ஷார்ட் சர்க்யூட்டோட ப்ரொடக்ஷனோட ஓவர்லோட்லேருந்து நான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக இப்போ அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை அளவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 HP நம்ம போர்வெல் மோட்டர் இருக்குது அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 16 ஆம்பியர்கிட்ட எடுத்துகிட்டு 10 ஆம்பியர் 9 ஆம்பியர்கிட்டலாம் போகும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 16 ஆம்பியர் 20 ஆம்பியர் பிரேக்கரே போதும். ஸோ அந்த மாதிரி மோட்டருக்கெலாம் நம்ம வந்து 20 ஆம்பியர் 30 ஆம்பியர் பிரேக்கர்லாம் போடக்கூடாது, ஒரு 16 ஆம்பியரே வந்து அதிகபட்சம் தான். ஸோ 16 ஆம்பியருக்கு மேலே போகிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு ஹீட் ஆகி நம்ம வந்து ட்ரிப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டேங்கிறத கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வந்து நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுக்காக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.